பொதுவாக வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில் ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து அதிகமான வேப்பம் முத்து கிடைக்கும். வேப்பம் பழம் முத்தி அந்த பழம் விழுந்து இந்த நேரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். முக்கியமாக எங்கே கிடைக்கும்? புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலையோட மேற்கு பகுதி, விழுப்புரம், அங்கெல்லாம் கிடைக்கும். மொத்த மொத்தமாக கிடைக்கும், கம்மியான விலைக்கு கிடைக்கும். நிறைய பேர் பொறுக்காமல் வச்சுருக்காங்க, ஆள் கிடைக்கல, பொறுக்கலை. ஆனால் அது எவ்வளோ டிமாண்டான பொருள் அப்படின்னா, நீங்கள் எங்கேயா போய் வேப்பெண்ணெய் கேட்டு பாருங்களேன், வேப்பெண்ணெய் கிடைக்குமான்ட்டு. ஒரு லிட்டர் வேப்பெண்ணெய் உங்களுக்கு கிடைக்காது, அதான் உண்மை. அவ்வளோ டிமாண்டாக போகக்கூடிய ஒரு பொருளுங்க. ஆனால் நம்ம அது வந்து அதற்கான முயற்சிகள் எடுக்காமல் இருக்கோம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், எண்ணெய் பிழிகிறதுக்காக போட்டு வச்சுருக்க மிஷின் எங்கே இருக்குது நமக்கு தெரியும். வேப்ப முத்து எங்கே கிடைக்குதுன்னு தெரியும், குறைவான விலையில் எங்கே கிடைக்குதுன்னு தெரியும். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ரோட்டில் போட்டு விற்கிறாங்க, தனியாக கடலையை பருப்பாக பிரித்து விற்கிறாங்க, உடச்சி தூளாக்கி விற்கிறாங்க, உள்ளே இருக்க பருப்பை மட்டும் விற்கிறாங்க. மணப்பாறை போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்த விலையில் உங்களால் அதை வாங்க முடியும். மொத்தமாக வாங்கினீங்கன்னா குறைந்த விலையில் கிடைக்கும். வாங்கி வச்சுட்டு அதை ஆட்டி, அஞ்சு மிஷின் இருக்குது அப்படின்னா ஒரு மிஷினில் வேப்பெண்ணெய் போடலாம். வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கவங்கள்ட்ட வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்க, எங்கே வாங்குறீங்க, தரமாக கிடைக்குதா, கலப்படம் இல்லாமல் கிடைக்குதா, கேட்டு பாருங்களேன். உண்மையான வேப்பம் புண்ணாக்குன்னா ஒரு மூட்டை அடைஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ரூமே வாட வரும். இன்றைக்கி வந்து வேப்பம் புண்ணாக்கு வச்சுருக்கிற சொன்னால் தான் தெரியுது இது வேப்பம் புண்ணாக்குன்னு. கலப்படம் இல்லாத பொருள் வேணும், காசு கூட வச்சு விற்கலாம், வாங்க ஆள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விற்பனை வாய்ப்புகள்ங்க. அதே மாதிரி ஆமணக்கு, ஆமணக்கு எண்ணெய் ஏன் கிடைக்கல? அதை பிழியக்கூடிய இயந்திரங்கள் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை, அதை செய்கிற ஆள் இல்லை, அதனால் அது கிடைக்கல. ஆமணக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கே தெரியும் மருத்துவத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. அதை நம்ம ஒருத்தர் வாங்குகிறோன்னு தெரிஞ்சால் ஒருத்தர் விளைவிப்பாங்க, இதை செய்யாதனால விளைச்சலே குறையுது. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், யாரெல்லாம் வாங்குறவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய நாட்டு மருந்து கடைகளில், ஒவ்வொரு ஊர்லேயும் நாட்டு மருந்து கடை இருக்கும், அவங்கள்ட்ட கேட்டோம்னா மொத்தமாக வந்து ஆமணக்கு விதை வாங்கிட்டு போகிறவங்க யாருன்னு தெரியும், அல்லது ஆமணக்கு எண்ணெய், கொட்டமுத்து எண்ணெய் வாங்குறவங்க எங்க யாருன்னு தெரியும். அவங்கள்ட்ட பேசணும்னா எவ்வளவு எண்ணெய் தேவை இருக்குது, நாங்கள் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு உங்களோட விலை எவ்வளோ, நான் எவ்வளோ விலைக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒருவேளை உங்கள் ஊர்லேயே இந்த ஆளுகளை தெரியலன்னா மாவட்ட தலைநகரத்தில் கேட்கலாம். மாவட்ட தலைநகரத்துலையும் தெரியல அப்படின்னா பழைய மாவட்டம், உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டம் அதான் பிரிஞ்சிச்சுங்க, வேலூரில் கேட்கலாம். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பிரிஞ்சு மதுரையில் கேட்கலாம். நிச்சயமாக தெரிந்தவர்கள் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பயன்படுத்தி கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் தாராளமாக தயார் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக தேங்காய் எண்ணெய்ங்கிறதும் இன்றைக்கி அதோட புண்ணாக்கும் அவ்வளோ ஒரு டிமாண்டான ஒரு விஷயம் இன்றைக்கி நம்மளுடைய விவசாயத்தில். தயவுசெய்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. ஏற்கனவே செஞ்சு வச்சு பயன்படாததை நீங்கள் பயன்படுத்துங்க, அல்லது அவங்கள தயார் பண்ணி கூட அதை வாங்கின பொருளை ஒரு சின்ன மார்ஜினில் அடுத்தவங்களுக்கு விற்க பாருங்கள். எப்படினாலும் தேவை அதிகமாக இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஆந்திராவிலேருந்துலாம் வேப்பமுத்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கும். நம்மகிட்ட வந்து 100 ரூபா சொல்கிறாங்க, 80 ரூபா சொல்கிறாங்க தனி முத்து அப்படின்னா ஒரு கிலோ. ஆந்திராவிலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 45 ரூபா 40 ரூபா கிடைக்கலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க, சரிங்களா?
மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.